ஹலோ காய்ஸ், நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு ஹீரோவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஹீரோவுக்கு வேலை கிடையாது, அதனால ஹீரோவும் கையில் கிடைக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வந்த ஆடை பார்த்து ஒரு வேலைக்கு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வேலைக்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, வேலைலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஆனால் நீங்கள் ஒரு ஐலாண்டுக்கு தான் வேலைக்கு வரணும், தனியாக வந்து தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் வேலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோவை அவரோட ஒய்ஃபு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு வேலை கிடையாது, அதனால தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆடை பார்த்து நேராக ஒரு வீட்டுக்கே போகிறாரு. அந்த வீட்டில் முதலாளி அம்மாவும் முதலாளி அம்மாவோட பொண்ணும் ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால அவங்க சொல்கிறாங்க, எங்களை நீங்கள் பார்த்துக்கணும், அங்கே வச்சு கிடையாது வேற ஒரு ஐலாண்டில் வச்சு பார்த்துக்கணும், நீங்கள் பாடி கார்டாக இருந்தால் மட்டும் போதும், அதனால நீங்கள் கடல் கடந்து அந்த ஐலாண்டுக்கு வரணும், உங்களுக்கு சம்மதம்னா நீங்கள் நாளைக்கே கிளம்பி வரலாம், நாங்கள் நாளைக்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல சம்பளம் தரும், சாப்பாடும் தரும், தங்குறதுக்கு இடமும் தரும் அப்படின்னு ரொம்பவே சூப்பரான ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோவும் ஒரு வழி இல்லாமல் நான் வந்துருதேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கப்பலில் கிளம்பி நேராக அந்த ஐலாண்டுக்கே போயிருந்தாரு. ஐலாண்டில் போய் இறங்கின உடனே யாருமே இல்லாத இடத்துல என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம முதலாளி அம்மாவோட பொண்ணு நேராக இவரை தான் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிக்கிட்டு நேராக பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க. முதலாளி அம்மாவோட பொண்ணும் நம்ம ஹீரோவை பஸ்ஸில் கூட்டிக்கிட்டு போகும் போதே அங்கே என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லா தடவுலையும் நம்ம முதலாளி அம்மா நம்ம ஹீரோ மேலே போடுறா. ஹீரோவும் பதிலுக்கு அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா தடவுலையுமே பஸ்ஸுக்குள்ளே வச்சு வெறித்தனமாக ரெண்டு பேரும் தடவிக்கிறாங்க. அப்படி தடவுளை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க இறங்க வேண்டிய அந்த இடமும் வந்துடுது. உடனே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனியும் இறங்கிருந்தாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோனி. உடனே நம்ம ஹீரோனி காட்டு பாதைகளை நடந்து நேரா அவங்களோட வீட்டுக்கே போயிருந்தாங்க. அப்படி போற வழியில ஒரு மொட்டை ஒருத்தன் இருக்கான், இவன் வேற யாரும் கிடையாது, இவனும் இந்த ஏரியாவில் வாழ்ற ஒரு சைக்கோ பை தான். இவனோட மண்டல கொஞ்சம் அடிபட்டதுனால கொஞ்சம் லூஸ் மாதிரி அங்கங்க சுத்திட்டு கிடப்பான். நம்ம ஹீரோனி போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனி கிட்ட வந்து அவன் வம்பு இழுக்கிறான். உடனே ஹீரோனியும் செவுட்ல பலார்னு ஒரு அடைய போட்டுட்டு நேரா வீட்டுக்கே போயிருந்தாங்க. நம்ம ஹீரோவும் நேரா அவனோட ரூம்ல போய் தங்கி இருக்கான். அப்படி தங்கி இருக்கும் போது முதலாளி அம்மா நேரா நம்ம ஹீரோவோட ரூமுக்கே வந்து நீங்க நாளையில இருந்து டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், எல்லாம் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு வெளியில போறா. அப்படி போன உடனே நம்ம ஹீரோவும் இங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு முதலாளி அம்மா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. அப்படி போன உடனே நம்ம முதலாளி அம்மாவோட வீட்டையும் பார்த்துருந்தாரு. அங்க பார்த்து ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ நீ உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம டான்ஸ போட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. என்னதான் நம்ம ஹீரோ ரொம்பவும் உத்தமரா இருந்தாலுமே ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாம ஆடிக்கிட்டு இருக்கும் போது யாரா இருந்தாலும் பார்க்க தான் செய்வாங்க. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி நின்று அந்த பொண்ணு ஆட்டத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த டயத்தில் அந்த பொண்ணு நம்மளை யாரோ பார்க்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஜன்னல் வழியாக வந்து எட்டி பார்க்க உடனே நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சுக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோவும் போய் படுத்து தூங்கிருந்தாரு. அன்னைக்கு நாளும் முடிஞ்சிருது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் அந்த லூசு பைய நேரம் நம்ம ஹீரோ கிட்டே வந்து வம்பு இழுக்கிறான். ஹீரோவும் பதிலுக்கு அடிக்க போகிற நேரத்தில் அந்த லூசு பைய நம்ம ஹீரோவையே போட்டு பொழந்தெடுத்துருதான். அங்க வந்த முதலாளி அம்மா இதை தடுத்து நிறுத்தி நம்ம ஹீரோவுக்கு வாயில அடிபட்டு இருக்கோம், அதனால உனக்கு காயத்துக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்புக்குள்ள கூட்டிட்டு போய் சட்டையெல்லாம் கலத்தி விடுறாங்க. உடனே நம்ம முதலாளி அம்மாவும் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே மூடாகி நம்ம ஹீரோவையே சாட் போடலாம் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவுத்துட்டு சாட் போட வர்றாங்க. அப்படி போட போற டயத்துல என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, பாதியிலேயே விட்டுட்டு போயிருந்தாங்க. ஹீரோவும் தன்னோட ஒய்ஃபை விட்டுட்டு இங்க ரொம்ப தூரம் தள்ளி கிடக்காரு. சரி கிடைச்சதையாச்சும் போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வாய் வரைக்கும் வந்தது, வாய்க்குள்ள போகாம வெளியில போற மாதிரி ஆயிப்போச்சு. அடுத்த நாள் நம்ம ஹீரோனிக்கு உடம்பு சரியில்லாம வந்துருது. உடனே நம்ம ஹீரோவை ஒரு மொட்டை பைய வந்து ஹீரோனிக்கு மசாஜ் பண்ணி விடு, அப்பனாதான் உடம்பு சரியில்லாம இருக்கிறதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவைய கூட்டிட்டு போயிட்டு மசாஜ் பண்ண விடுறாரு. ஹீரோவும் நம்ம ஹீரோனிக்கு மசாஜ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நல்லாவே தடவுல போட்டு தடவு தடவுன்னு தடவி எடுத்துருதாரு.
ஹீரோனுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சேர்ந்து வெளியில என்ஜாய் பண்றதுக்காக போறாங்க. அந்த இடத்துல கார் ஓட்டுறதுக்காக நம்ம ஹீரோவும் போயிருப்பாரு. போன உடனே அந்த இடத்துலயே வச்சு நம்ம ஹீரோனிக்கிட்ட நம்ம ஹீரோ நிறைய சம்பவங்களை முடிச்சிருந்தாரு. எப்படியாவது வீட்டுக்கு போய் சாட் போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சம்பவத்தை அந்த இடத்துலயே முடிச்சிருந்தாரு. வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போது கூட நம்ம ஹீரோனி ஹீரோவோட பக்கத்திலே உட்காந்து ஹீரோ கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது காலை தூக்கி அங்க போட்டு நம்ம ஹீரோவை நோண்டிக்கிட்டே இருக்கிற அந்த அளவுக்கு நிறைய சம்பவத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சிருந்தாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனிக்கிட்ட போய் நம்ம ஹீரோ பேசுறாரு, நம்ம எப்போ சாட் போடலாம், எனக்கு உன்னை பார்த்த உடனே சாட் போடணும்னு தோணுது, எப்போ போடலாம் அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோனியும் சொல்றாங்க, நாளைக்கு நம்ம காட்டுக்குள்ள போயிடலாம், காட்டுக்குள்ள போயிட்டு எவ்வளவு நேரம்னாலும் வெறித்தனமா போடலாம், எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அடுத்த நாளும் காலங்காத்தலயே நம்ம ஹீரோ கிளம்பி ஹீரோனிய கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளேயே போயிருந்தாங்க. போயிட்டு ரெண்டு பேரும் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம காட்டை ஃபுல்லா சுத்தி சுத்தி சாட் போடுறாங்க. அப்படி வெறித்தனமா சாட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லூசு பையன் நேரா ஹீரோனிக்கிட்டயே வந்துருதான். இவ உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம இருந்ததுனால ஹீரோனியவ சாட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை தலையனும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல நம்ம ஹீரோ எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கும் போதே பக்கத்துல கிடக்குற கல்லை தூக்கி அடிச்சு நம்ம ஹீரோனியே அந்த பையல கொலை பண்ணி போட்டுருதான். உடனே நம்ம ஹீரோவும் நீங்க இருந்து கிளம்பு, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனிய அனுப்பி விட்டுட்டு ஹீரோ அந்த விஷயத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல முதலாளியமா அங்க வந்துருதாங்க. வந்த உடனே யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு கேட்டு நம்ம ஹீரோனி தான் கொலை பண்ணாங்கன்னு சொன்ன உடனே சரி இந்த பாடியை எப்படியாவது புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாம இவனுக்கு இன்னும் உடம்புல உயிர் இருக்கு, வீட்டுல போயிட்டு நீ ஃபர்ஸ்ட் எடெல்லாம் எடுத்துட்டு வா, இவனை பிழைக்க வச்சிடலாம் அப்படின்னு அவனை அனுப்பி விடுறாங்க. ஹீரோவும் வேகமா போய் ஃபர்ஸ்ட் எடெல்லாம் எடுத்துட்டு வர போறான். இந்த கேப்புக்குள்ளே நம்ம முதலாளியமா இவனை கல்ல கட்டி கடலுக்குள்ளேயே இறக்கி போட்டுருதாங்க. உடனே ஹீரோவும் வேகமா வராரு. வந்த உடனே நம்ம முதலாளியம்மாட்ட கேக்குறாங்க. கேட்ட உடனே முதலாளியம்மாவும் சொல்றாங்க, நீ இங்க இருக்காத, இங்க இருந்தா உனக்கு தான் பிரச்சனை, இங்க இருந்து உடனே நீ வீட்டுக்கு கிளம்பி போயிடு, இந்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்க இருந்து அனுப்பி விட்டுருதாங்க. உடனே நம்ம ஹீரோவும் கிடைச்சது வரைக்கும் லாபம்டா, ஒரு வேலையும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து அவங்களோட பொண்ணையே நம்ம கூட என்ஜாய் பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சம்பளச்சனு ஓடி வந்துருந்தாரு. அப்படி வர வழியில அந்த பொண்ணோட ஜட்டிய உங்காட்டையை போட்டு வந்திருப்பாரு. அது கப்பல்ல ஏறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துரும். அது அங்க உள்ள போலீஸ்காரங்க இதை பார்த்து யாரோட ஜட்டிடா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஜட்டியை அவசர அவசரமா எடுத்து தன்னோட பாக்கெட்ல வச்சுட்டு வேகமா ஏறி கப்பல்ல ஏறி வீட்டுக்கே போயிருந்தாரு. இப்படி வேலை இல்லாம இருந்த நம்ம ஹீரோவுக்கு வேலையும் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை சாட் போடன்னு கொஞ்ச நாளுக்கு கொடுத்து திரும்ப வேலை இல்லாம அனுப்பி விட்டுருதாங்க. இந்த படம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்பவே கேவலமா இருந்தாலுமே நம்ம ஹீரோனியும் நம்ம ஹீரோவும் பஸ்ல வச்சு போடுற தடவல் வேற லெவல்ல இருக்கும். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டு இருக்குன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.